இந்தியாவோட பெஸ்ட் புரோக்கர் ரத்தன் டாடா பேக்டு கம்பெனி அப் ஸ்டாக்ல வெறும் 5 நிமிஷத்துல எந்த ஒரு சார்ஜஸும் இல்லாம ஃப்ரீயா டிமேட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கலாம். மத்த புரோக்கர்ஸை விட அப் ஸ்டாக்ல ஈக்விட்டி, கமாடிட்டி ட்ரேடிங், ஆப்ஷன் ட்ரேடிங்க்கு வெறும் 20 ரூபீஸ் தான் புரோக்கரேஜ் சார்ஜ் பண்றாங்க. இவங்க கிட்ட 15 மினிட்ஸ்லயே ஃபண்ட் வித்ரா பண்ற ஃபெசிலிட்டியும் இருக்கு. உங்க ட்ரேடிங் அக்கௌண்ட்ல யூஸ் பண்ற கேஷுக்கு 8.5% வரைக்கும் ஜஸ்ட் 1 கிளிக் மூலமா எஃப்டி பண்ணிக்கலாம். இந்த ஒட்டுமொத்த ஆஃபர்ஸும் நம்ம சேனல்ல கொடுக்கற டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்க் மூலமா கிளிக் பண்ணி அக்கௌண்ட் ஓபன் பண்றவங்களுக்கு மட்டும்தான். இப்பவே அப் ஸ்டாக்ல அக்கவுண்ட் ஓபன் பண்ணிக்கோங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெய்லி லைஃப் தமிழ். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்றத தம்ப்நெயிலே பார்த்திருப்பீங்க. இப்ப மார்க்கெட்டோட அந்த நிலவரம் அப்படின்றது சொல்லவே முடியல, எப்ப என்ன ஆகும் அப்படின்றது. ஒருவேளை அந்த மார்க்கெட் கிராஷ் ஆச்சு அப்படின்னா யாரெல்லாம் பாதிக்கப்படுவாங்க அப்படின்றத பேச போறோம். யாரெல்லாம் சேஃப் அப்படி மார்க்கெட் கிராஷ் ஆனாலும், இதை பத்தி தான் பேச போறோம். பேசும்பொழுதே கேட்டுக்கோங்க, நீங்க வந்து யாரா இருக்கீங்க, நான் வந்து சேஃபா இருக்கனா பாதிக்கப்படுவேனா அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிடும். அருள்ராஜன் சார் இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ நம்ம வந்து ஆல்ரெடி தம்ப்நெயில என்ன இருக்குன்னு சொல்லிட்டோம். ஏன்னா இப்ப மார்க்கெட்டோட அந்த கிராஷ் அப்படின்றது எப்ப நடக்கும் என்ன அப்படின்றது தெரியல, பட் ஆனா ஏதோ நடக்க போகுது அப்படின்றது மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு. ஏன்னா அந்த ஹிடன்பர்க் அறிக்கை, அதுக்கப்புறம் அந்த செபி இஷ்யூ, நிறைய விஷயங்கள் வந்து அப்படி போயிட்டே இருக்கு. இதனால என்ன எப்ப நடக்க போகுது அப்படின்னு தெரியல. இது மூலமா வந்து யாருக்கு அதிகமா வந்து இந்த மாதிரி மார்க்கெட் கிராஷ் ஆனா பாதிக்கப்படுவா சார்? பொதுவாகவே வந்து மார்க்கெட் கிராஷ் அப்படின்னு சொல்லும்போது மதிப்பு குறைதல் இல்லையா. ஸோ நிஃப்டி வந்து இப்போ ஏற்கனவே நான் 25,768 இருந்து நினைக்கிறேன், அங்கிருந்து இப்போ வந்து 1000 புள்ளி கிட்ட இறங்கி இருக்கிற ஒரு சூழ்நிலை. இப்போ இதுல இருந்து ஒரு கிராஷ் அப்படின்னு சொன்னால் மேபி இன்னொரு 1,500 புள்ளிகள் கூட இப்போ இறங்கலாம். உடனே இறங்கணும் அதுக்கு அவசியம் இல்லை. பட் டெக்னிக்கலி நம்ம சப்போர்ட் லெவல்ஸை பத்தி பேசிட்டு இருக்கிறோம். அதை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா அடுத்த கட்ட இறக்கம்ன்றது ஒரு கணிசமான இறக்கமாக வரல. எல்லாருமே இப்போ இறக்கம் வரும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலும், இறக்கம் வரணுன்ற கட்டாயம் கிடையாது. எல்லாருமே எப்போதும் எப்ப இறக்கம் வரும் அப்படின்னா எல்லாருமே வந்து இனி இறக்கம் வராது, எல்லாமே நல்லா தான் போயிட்டு இருக்கு நினைக்கிறப்பதான் அந்த இறக்கம் வரும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி எப்ப வரும் அப்படின்னு தெரியாது. ஆனா இதுல யார் பாதிக்கப்படுவாங்க அப்படின்ற ஒரு கேள்வியை தான் நம்ம டிஸ்கஸ் பண்றோம். ஒரு பங்கினுடைய விலை இப்போ இறக்கம் பாதிக்கப்படுதல்னா என்ன அர்த்தம்? ஒரு பங்கோட விலை இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்றதா இருந்தா 500 ரூபாயில இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்ப மார்க்கெட் கிராஷ் ஆகும்போது அது எங்க வரலாம்? 450 ரூபாய்க்கு வரலாம், 400 ரூபாய்க்கு வரலாம், 350 ரூபாய்க்கு கூட வரலாம். இப்போ 500 ரூபாயில் வியாபாரம் ஆகக்கூடிய பங்கு அது இப்படி 400 ரூபாய்க்கு 350 ரூபாய்க்கு வரும்போது அங்கதான் அதனுடைய பாதிப்பு அப்படின்றத நம்ம பாக்குறோம். இப்போ 500 ரூபாயில் விற்பனை ஆகக்கூடிய ஒரு பங்கு ஏ அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, இப்போ மார்க்கெட்ல அது 500 ல இருந்து 350 ரூபாய்க்கு விழுந்தால் யார் பாதிக்கப்படுவாங்க அப்படின்னு சொல்லும்போது 500 ரூபாயில வாங்கினவங்க 100% பாதிக்கப்படுவாங்க, 450 ல வாங்கினவங்களும் பாதிக்கப்படுவாங்க, 400 ல வாங்கினவங்களும் பாதிக்கப்படுவாங்க. ஆனா 350 ரூபாயில வாங்கினவங்க பாதிக்கப்படுவாங்களா அப்படின்னா, அவங்களுடைய அந்த நோஷனல் ப்ராஃபிட் குறைஞ்சு இருந்தாலும் கூட அவங்க வாங்கின விலை 350 அது குறைவாக இருக்கின்ற போது அவர்களுடைய அந்த இன்வெஸ்ட்மெண்ட் மோட்ட கேபிட்டல் வந்து பாதுகாப்பாக தான் இருக்கும். அதே சமயம் அவங்களை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் திரும்ப ரீபவுண்ட் ஆகும்போது அவங்களுடைய ப்ராஃபிட்டபிலிட்டி வந்து இட் வில் லிம்பிங் பேக், பழையபடி அவங்களுக்கு மேல் நோக்கி செல்வதற்கான வாய்ப்பு உண்டு. ஆக இப்ப யார் பாதிக்கப்படுவாங்க அப்படின்னு ஒரு கேள்வியை முன் வைக்கும் போது, இந்த ஒரு 800 கம்பெனி 500 ரூபாய் சொல்லும் போது இல்ல வேல்யூ இன்வெஸ்டிங் அப்படின்னு சொல்றோம், வேல்யூ இன்வெஸ்டிங் பண்ணவங்க பாதிக்கப்பட மாட்டாங்க. ஆனா சந்தை ஏறும்போது அதை கூடவே வாங்கினவங்க, துரத்தி வாங்கினவங்க, அவங்க எல்லாமே இதுல பாதிக்கப்படுவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. சார், நான் அது ஷேர் 350 ரூபாயில இருந்து 400 போச்சு, 450 போச்சு, பார்த்துக்கிட்டே இருந்தா நல்லா ஏறுதுனால நான் 450ல வாங்கினேன், 470ல வாங்கினேன், 500ல வாங்கினேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க எல்லாருமே பாதிக்கப்படக்கூடியவர்களா இருப்பாங்க. இப்ப நம்ம பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்பு இருக்குதா இல்லையா அப்படின்றத எப்படி நம்ம வந்து ஒரு அளவீட்டின் அடிப்படையில பார்க்கலாம், ஒரு அளவுகோல்ல பார்க்கலாம் அப்படின்றதுக்கான ஒரு சின்ன ஒரு விளக்கங்களை நான் கொடுக்குறேன். இப்போ பொதுவாக ஒரு பங்கினுடைய விலை அப்படின்றது வந்து எந்த விலையில் வாங்கினால் அது ஒரு ஃபேர் ப்ரைஸ், ஒரு நியாயமான விலை அப்படின்றதுல ஒரு கணக்கு இருக்கு. இந்த கணக்கு ஆளுக்காலுக்கு மாறும், வழிமுறையில மாறும், எல்லாமே இருக்கும். இந்த ஃபேர் ப்ரைஸ்ல வாங்குறதுக்கு பதிலாக ஒரு ஃபேன்சி ப்ரைஸ், ஒரு ப்ரீமியம் ப்ரைஸ்ல நம்ம வாங்கியிருந்தா அவங்களெல்லாம் பாதிக்கப்படுவார்கள். இப்போ இது ஃபேர் ப்ரைஸ் ப்ரீமியம் ப்ரைஸ் அப்படின்றதுக்கான வித்தியாசம் என்ன, எப்படி அதை நம்ம வந்து கணக்கிடப்படுகிறது அப்படின்னு சொல்லும்போது தான் இங்கே நம்ம வேல்யூவேஷன் ஆஃப் த ஸ்டாக் அப்படின்ற இடத்துக்குள்ள வரும். அப்போ ஒரு ஸ்டாக் வந்து இது வந்து எக்ஸ்பென்சிவான ஸ்டாக்கா இல்லை ஃபேர் ப்ரைஸ்ல இருக்குதா இல்லை வந்து அது டிஸ்கவுண்டட் ஸ்டாக்கா இருக்கா அப்படின்றத எப்படி தெரிஞ்சுக்கலாம், சீப் விலையில இருக்கா அப்படின்றத பார்க்கும்போது பல்வேறு வழிமுறைகள் உபயோகம் பண்ணப்படுகிறது. பல்வேறு வழிமுறை சொல்லும்போது வேல்யூவேஷன்ல நம்ம ப்ரைஸ் டு ஏர்னிங் யூஸ் பண்ணுவாங்க, ப்ரைஸ் டு புக்கை யூஸ் பண்ணுவாங்க,
ஈவன் நானும் இவி எபிட்டா மாடல் யூஸ் பண்ணுவாங்க. அஃப்கோர்ஸ் நிறைய பல்வேறு டிசிஎஃப் மாடல் கூட எல்லாமே யூஸ் பண்ணுவோம். இது மாதிரி நிறைய வழிமுறைகள் இருக்கு. நம்ம சிம்பிளா புரியுற மாதிரி ஒரு விஷயத்தை எடுத்துக்கலாம். நம்ம வந்து இப்போ இது காஸ்ட்லியா இருக்கா சீப்பா இருக்கா அப்படின்னு சொல்றதுக்கான வழிமுறைகள்ல பொதுவா எல்லாருக்கும் ஓரளவுக்கு பரிச்சயமான விஷயம் வந்து ப்ரைஸ் டு ஏர்னிங் தான். இப்போ ப்ரைஸ் டு ஏர்னிங் எல்லாருமே வந்து இந்த பிஇ ரேஷியோன்னு சொன்னா எல்லாருக்கும் ஃபேமிலியரா இருக்கும். இந்த ப்ரைஸ் டு ஏர்னிங் அப்படின்றது வந்து பொதுவா ப்ரைஸ் வந்து நம்ம வாங்கின வேலை காஸ்ட்லியா சீப்பா அப்படின்னு ஓரளவுக்கு சொல்றதுக்கு உதவக்கூடிய ஒரு பேராமீட்டரா கூட பார்க்கலாம். ப்ரைஸ் டு புக்கும் பார்க்கலாம். இந்த பேராமீட்டரை சொல்லும் போது சாதாரணமா ஒரு ப்ரைஸ் டு ஏர்னிங் பே ரேஷியோன்னு சொல்றோம்னு வச்சுக்கோங்களேன், அது எந்த கணக்கில கணக்கிடப்படும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நிறுவனம் ஒரு பங்குக்கு எவ்வளவு லாபம் சம்பாதிக்குது அப்படின்ற அடிப்படையில தான் ஆரம்பிக்கும். இபிஎஸ்ன்னு சொல்லுவோம், ஏர்னிங் பர் ஷேர். அந்த இபிஎஸ்ல இருந்து எத்தனை மடங்காக வியாபாரம் ஆகிறது அப்படின்னு ஒரு கணக்கு. பொதுவாக ஒரு பங்கு வந்து 10 ரூபா இபிஎஸ் அப்படின்னு சொன்னா அதனுடைய விலை 10 மடங்கா வியாபாரம் ஆகுதுன்னு வச்சுக்கோ, 100 ரூபாய்க்கு வியாபாரம் ஆகுது அப்படின்னா இது எவ்வளவு சொல்லும், பிஇ வந்து 10 PE வியாபாரம் ஆகுதா எடுத்துக்கலாம். 150 ரூபாயில வியாபாரம் ஆச்சு அப்படின்னு சொல்லும் போது நம்ம என்ன சொல்றோம், இந்த இடத்துல 15 PE வேலை பார்க்குது அப்படின்னு சொல்லலாம். அப்ப இபிஎஸ் வந்து 10 இருக்கும்போது எத்தனை மடங்காக அது வியாபாரம் ஆகிக்கொண்டிருக்கிறதுன்றத சொல்றதா பி ரேஷியோ. அப்ப பி ரேஷியோ 10 இருக்கு, 15 இருக்கு, 20 இருக்கு, 25 இருக்குன்னு சொல்ல முடியுமானா? சொல்ல முடியும். ஸோ இந்த பி ரேஷியோவை நம்ம கையில எடுத்துக்கிட்டு ஒரு சின்னதா எக்ஸாம்பிளாக பேசலாம். நம்ம வாங்கின பங்கு நம்ம அதிக விலை கொடுத்து வாங்கிட்டோமா, கிராஷ் வந்தா நம்ம பாதிக்கப்படுமா அப்படின்றதுக்கான ஒரு பேராமீட்டர் அது உடனே நம்ம கிராஸ் செக் பண்ணி கூட பாத்துக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் நான் சொல்லிட்டு இருக்கிறப்போ இந்த பிஇ ரேஷியோ அப்படின்றது வந்து சாதாரணமா ஒரு தம் ரூல் சொல்றதா இருந்தாக்கா, பிஇ ரேஷியோ 15 வாங்கினதா இருந்தா அது ஓரளவுக்கு ஒரு ஃபேர் ப்ரைஸா இருக்கும், நியாயமான விலையாக இருக்கும் அப்படின்றது ஒரு தம் ரூல். ஆனா இந்த பிஇ ரேஷியோ 15 அப்படின்றது எல்லாத்துக்குமே பொருந்துவானா? பொருந்தாது. இது துறைக்கு துறை மாறுபடும். அப்போ நம்ம வாங்கின பங்கு எப்படி நியாயமான விலையில வாங்கிட்டோமா இல்லைன்னா காஸ்ட்லி விலையில போய் வாங்கி வச்சிட்டோமா அப்படின்ற ஒரு கேள்வி வரும்போது அதை எப்படி அவங்க கிராஸ் செக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது, இப்போ ஒரு இண்டஸ்ட்ரி பிஇ அப்படின்ற ஒரு ஒரு நம்பரும் ரெடிமேட கிடைக்கிறது. இண்டஸ்ட்ரி ஆர் செக்டார் பிஇ அப்படின்னு சொல்லிட்டு அந்த துறை சார்ந்த பிஇ ரேஷியோ அப்படின்றத கூட எடுத்துக்கிட்டு நம்ம வந்து இப்ப வச்சிருக்கிற பங்கினுடைய பிஇ ரேஷியோவானது அந்த துறை சார்ந்த பிஇ விட வந்து ஜாஸ்தியா இருக்கா அல்ல அந்த அளவுக்கு தான் இருக்கா இல்ல அதோட குறைவா இருக்கா அப்படின்னு பாக்குறது மூலமா கூட ஓரளவுக்கு மார்க்கெட் கிராஷ் ஆச்சு அப்படின்னா என்னாகும், அந்த பிஇ ரேஷியோ அப்படின்றது குறைய ஆரம்பிக்கும். சப்போஸ் ஒரு பர்டிகுலர் செக்டர் அப்படின்னு எடுத்துக்கலாமே, இப்போ ஒரு ஐடி செக்டர், ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்றேன், ஐடி செக்டர் இல்ல எஃப்எம்சிஜி செக்டர், அதனுடைய பிஇ அதனுடைய செக்டார் பிஇ அப்படின்றது ஒரு 30 வச்சுக்கலாம். இது ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்றேன், சரியான ஒரு நம்பர் கிடையாது. ஸோ 30 அப்படின்னு வச்சுக்கிட்டா நம்ம வாங்கி வச்சிருக்கிற பங்கு ஏ அப்படின்றது இப்போ எவ்வளவு பியில இருக்குன்னு நீங்க கிராஸ் செக் பண்ணி பார்க்க முடியும், எல்லா வெப்சைட்லயுமே கிடைக்கும் உங்களுக்கு, நீங்களே கூட கணக்கு போட்டுக்கலாம். இப்போ 30 அந்த செக்டார் பிஇ ஒப்பிட்டு பார்க்கும்போது நம்ம வச்சிருக்க கம்பெனியோட விலை வந்து ஒருவேளை 45 PE இருந்ததுன்னு வச்சுங்களேன், இந்த பங்கின் விலை மார்க்கெட் கிராஷ் ஆச்சுன்னா பெருமளவு இறங்குவதற்கான வாய்ப்பு உண்டு. ஸோ இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ரெண்டாவது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது நம்ம வச்சிருக்கிற பங்கு அப்படின்றது இண்டஸ்ட்ரி பிஇ 37 இருக்கு அப்படின்னு வச்சு, 30 இருக்கு, செக்டார் பிஇ 30, நம்ம வாங்கியிருக்கிறது வந்து 33-34 அப்படின்ற ஒரு கண்டிஷன்ல இருக்கும்போது விழும். ஆனா அந்த 45 இருக்கிறது விழற மாதிரி அந்த அளவுக்கு இது வீழ்ச்சி அடைவதற்கான வாய்ப்பு குறைவு. ஏன்னா பொதுவாகவே வந்து இந்த ப்ராஃபிட் புக்கிங்ன்றது எங்க நடக்கும், எதெல்லாம் ஹீட் அடப்பான ஷேர்ஸ் இருக்கும், எஃப்ஐ செல்லிங்லாம் பாத்தீங்கன்னா ஏன் ஆட்டோமொபைல் செக்டர்ல அடிக்கிறாங்க, ஆட்டோமொபைல் செக்டர்ல வந்து அவங்க ஏற்கனவே நிறைய பணம் பார்த்துட்டாங்க, ரைட். ஸோ இப்போ ஒருவேளை நம்ம ஒரு பங்குகளை சொல்லி சொல்றதுக்கெல்லாம் கொஞ்சம் யோசனையா தான் இருக்கு, பட் பொதுவாகவே வந்து நம்ம வாங்கின வேலை சாதாரணமா ஒரு பங்குனுடைய டிராவல் அப்படின்றது 800 ரூபாயிலிருந்து டிராவல் ஆகி 1100 ரூபா போகுதுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம 1100 ரூபாயில வாங்கி வச்சிட்டோம், அது இன்னும் ஒர்த் ஃபார் 1350 நெக்ஸ்ட் இயர் போகுன்றதுலாம் ஒரு கணிப்பு. ஆனாலும் 1100 நம்ம வாங்கியிருந்தோம் அப்படின்னு சொன்னா பி ரேஷியோ எப்படி இருக்கும், 45 இருக்கிறதா வச்சுக்கலாம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு இண்டஸ்ட்ரி பி 30 இருக்கும்போது அது 45 இருக்கலாம். ஸோ மார்க்கெட் இறங்கிச்சுன்னா அப்போ ஏற்கனவே 800 ரூபாயில வாங்கினவங்க என்ன பண்ணுவாங்க, இன்ஸ்டிடியூஷன்ஸ் நான் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன், அவங்க எங்க நிறைய லாபம் இருக்குதோ அங்கே ப்ராஃபிட் புக்கிங் பண்ணுவாங்க. அப்போ 1150 ரூபாயில இருக்கிற பங்கு என்னாகும், கடை கடை கடன் 1000 ரூபாய்க்கு வந்துடும், 1000 ரூபாய்க்கு வந்துச்சுன்னா கிட்டத்தட்ட 10-12% இறங்கியாச்சு.
திரும்ப 950 வந்துச்சு அப்படின்னு சொன்னா ஒரு 15% சமயத்துல 20% கூட நம்ம வாங்கின விலையில இருந்து அது 15-20% இறங்கிடும். சோ யாருக்கு இது பெரிய பாதிப்பு அப்படின்னு சொல்லும் போது, பி ரேஷியோவில் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லும் போது, இண்டஸ்ட்ரி பிஆர் செக்டார் பிஐ விட அதிகமான அளவில் நான் வாங்கி வச்சிருக்கேன் அப்படின்றவங்களுக்கான பாதிப்பு மிக அதிகமாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்றோம். இதுல வந்து எதுக்கு இந்த மாதிரி ஒரு கணக்குலாம் இருக்கு, நேரடியாவே வந்து ஒரு ஷேரோட விலை அப்படின்னா நியாயமான விலை கண்டுபிடிக்கிறதுன்றது சரியான வழிமுறையே இப்போதைக்கு இல்லை. ஏன் அப்படின்னு சொன்னா, ஒரு பங்குக்கு நியாயமான விலை அப்படின்றது ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு கண்ணோட்டத்துல பாக்குறாங்க, ஒவ்வொருத்தரும் அதனுடைய பிரசன்ட் சிச்சுவேஷன் பாக்குறாங்க, அதனுடைய ஃபியூச்சர் சிச்சுவேஷனை பாக்குறாங்க. அப்ப அது மதிப்பிடுதல் என்பது மாறிக்கிட்டே தான் இருக்குது. அதனால ஒரு இதான் விலை அப்படின்னு சொல்ல முடியாது நிலைமையில இருக்கு. இல்லைன்னா என்ன சொல்லிடலாம், ஏர்னிங் பர் ஷேர் இபிஎஸ் வச்சு வியாபாரம் பண்ணிக்கலாம் சார், ஒரு ஷேருக்கான மதிப்பு எவ்வளோ எவ்வளோ அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த இபிஎஸ் வச்சு சொல்லிடலாம் அப்படின்னு ஒரு சின்ன கணக்கு இல்லையா. புக் வேல்யூன்னு ஒண்ணு இருக்கு, அந்த புக் வேல்யூ தான் சரியான விலைன்னு சொல்லிக்கலாம் அப்படின்னா அதுக்கு மேலே வியாபாரமாகாது கீழே வியாபாரமாகாது. ஏன் ஷேர் மார்க்கெட்ல ஒரு ஈர்ப்பு இருக்கு அப்படின்னா அது தொடர்ந்து பல்வேறு விலைகள்ல மாறிக்கிட்டே இருக்கிறத நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். அதுக்கான காரணம் பல்வேறு காரணங்கள் இருந்தாலும் அடிப்படையில் நம்ம சொல்லும் போது கம்பெனி சார்ந்த மைக்ரோ எக்கனாமிக்கல் ஃபேக்டர்ஸாகவும் இருக்கலாம், இல்லாத கம்பெனி சாராத மேக்ரோ எக்கனாமிக்கல் ஃபேக்டர்ஸ் உலகளாவிய காரணங்கள் அடிப்படையிலும் அது அந்த நிகழ்வுனர் இருக்கலாம். ஆனாலும் இப்போதைக்கு நான் கொடுத்துருக்கிற இந்த வழிமுறை, அதாவது பி ரேஷியோவை இந்த செக்டாரோட கம்பேர் பண்ணி நம்ம வாங்கின விலை ஐபியில வாங்கியிருக்கோமா அப்படின்றது கவனத்துல எடுத்துக்கிட்டு கொஞ்சம் உஷாரா இருக்கிறது நல்லது. இந்த மாதிரி செக்டார் பி விட அதிகமான பியில நான் எந்தெந்த கம்பெனிலாம் வச்சிருக்கிறேன்னு பார்த்து அதுல ஒரு நல்ல லாபத்துல இருந்தா கொஞ்சம் புக் பண்ணிக்கலாம் அப்படின்றத கூட கொஞ்சம் யோசனையா எடுத்துக்கலாம். அதுக்காக நீங்க உடனே நீங்க செயல்படணுன்ற அவசியம் இல்லை. நீங்க தரவா ஆய்வு செய்து இல்ல உங்களுடைய ஃபினான்சியல் கன்சல்டன்ட் கூட அவர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணியும் ஒரு முடிவு எடுக்கலாம். ஆக இருந்தாலும் எந்த இடத்துல ஒரு உடம்புல எக்ஸசைஸ் பண்ணா எது குறையும்னா அதிகமான ஃபேட்டு தான் குறையும்னு சொல்லுவோம் இல்லையா. அந்த மாதிரி எக்ஸஸ் ஆன ப்ரைஸ், எக்ஸசிவ் ப்ரைஸ், இந்த மாதிரி எதெல்லாம் வந்து செக்டார் ப்ரைஸ் செக்டாரோட பிஇயோட ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும் அதெல்லாம் குறைவதற்கான வாய்ப்பு இருக்குதுன்றதான் நம்ம கொடுக்கக்கூடிய தகவல். ஓகே, இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான டாபிக். ஏன்னா இது இந்த இந்த டாபிக் வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் லேட்டா கிராஷ் ஆனதுக்கு அப்புறம் போட்டோம் அப்படின்னா அதுல எல்லாருமே வந்து டென்ஷனா இருப்பீங்க. இப்ப நம்ம வந்து என்ன வேணாலும் நடக்கலாம் அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன்ல தான் மார்க்கெட்ல இருக்கும். அதுக்கு முன்னாடியே நம்ம இந்த டாபிக் போட்டோம், கண்டிப்பா எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். தேங்க்யூ சார். நன்றி, வணக்கம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு பாத்தீங்கன்னா வெல்த் வேவ் ப்ரோக்ராம் வர வாரம் ஸ்டார்ட் ஆக போகுது. வெல்த் வேவ் ப்ரோக்ராம்ல நீங்க கலந்துக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஸ்கிரீன்ல இருக்க நம்பருக்கு உங்களோட பேரு ஊர கிளாஸ் டீட்டெயில் வேணும் அப்படின்னு வாட்ஸ்அப் பண்ணிடுங்க, உங்களுக்கு டீட்டெயில் சென்ட் பண்ணுவாங்க. அண்ட் இது இல்லாம எம்எஸ்எம் கிளாஸும் வந்து வரப்போகுது. எம்எஸ்எம் ப்ரோக்ராம்லாம் நம்ம சேனல் வியூவர்ஸ் புக் பண்றீங்க அப்படின்னா செம்ம ஆஃபர் கொடுக்குறாரு சார். என்ன ஆஃபர் தெரிஞ்சுக்கணுமா, இமிடியேட்டா வந்து ஸ்கிரீன்ல இருக்க நம்பருக்கு உங்களோட பேரு ஊர வாட்ஸ்அப் பண்ணிடுங்க. மறுபடியும் அடுத்த வீடியோல பாக்கலாம். இந்தியாவோட பெஸ்ட் புரோக்கர் ரத்தன் டாடா பேக்டு கம்பெனி அப்ஸ்டாக்ல வெறும் 5 நிமிஷத்துல எந்த ஒரு சார்ஜஸும் இல்லாம ஃப்ரீயா டிமேட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கலாம். மத்த புரோக்கர்ஸை விட அப்ஸ்டாக்ல ஈக்விட்டி, கமாடிட்டி ட்ரேடிங், ஆப்ஷன் ட்ரேடிங்க்கு வெறும் 20 ரூபீஸ் தான் புரோக்கரேஜ் சார்ஜ் பண்றாங்க. இவங்க கிட்ட 15 மினிட்ஸ்லயே ஃபண்ட் வித்ரா பண்ற ஃபெசிலிட்டியும் இருக்கு. உங்க ட்ரேடிங் அக்கௌண்ட்ல யூஸ் பண்ற கேஷுக்கு 8.5% வரைக்கும் ஜஸ்ட் 1 கிளிக் மூலமா எஃப்டி பண்ணிக்கலாம். இந்த ஒட்டுமொத்த ஆஃபர்ஸும் நம்ம சேனல்ல கொடுக்கற டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்க் மூலமா கிளிக் பண்ணி அக்கௌண்ட் ஓபன் பண்றவங்களுக்கு மட்டும்தான். இப்பவே அப்ஸ்டாக்ல அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கோங்க.